அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். 30/4/2022 அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு ஒன்று ஏற்படுச்சு. அப்போ சூரியனும் சந்திரனும் இணைஞ்சிருக்கக்கூடிய காலத்தப்போ இந்த சூரிய கிரகணம் ஏற்படும். அது கேது கூடியோ அல்லது ராகு கூடியோ இணைஞ்சிருக்கக்கூடிய நேரத்தை பொறுத்து அது கேது கிரகஸ்த ராகு கிரகஸ்த சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் வைப்பாங்க. அப்போ அதே சூரியன் கூட இணைஞ்சிருந்த சந்திரன் ஒரு 15 நாளில் திரும்பவும் சூரியனுக்கு ஆப்போசிட்டில் வரும். அப்போ அந்த காலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பௌர்ணமி காலத்தப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு ஒன்று ஏற்படும். அப்போது 30/4/2022 அப்போ ஏற்பட்ட அந்த சூரிய கிரகணம் ஒரு 15 நாளில் திரும்ப சந்திரன் சுற்றி வந்து ஆப்போசிட்டில் நிற்கும் போது இது சந்திர கிரகணம் அப்படின்னு ஆயிடுது. இது எப்பயுமே சூரிய கிரகணம் ஏற்பட்டு ஒரு 15 நாளில் அந்த சந்திர கிரகணம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நேரங்களில் ஏற்படும் சொல்லலாம், சில நேரத்தில் ஏற்படாது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா அந்த சூரிய சந்திர கிரகணம்னா ஃபஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுங்க. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வந்தால், அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வருவது இது சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ சூரிய கிரகணம் அப்படின்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் வருவது, அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் வருவது, இது பேர் சூரிய கிரகணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ சந்திர கிரகணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, சூரிய கிரகணம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ அந்த 16/5/2022 அன்னைக்கு ஏற்படக்கூடிய இந்த சந்திர கிரகணம் எந்த நட்சத்திரத்தில் ஏற்படுது அப்படின்னா விசாக நட்சத்திரத்தில் ஏற்படுது. பௌர்ணமி திதியில ஏற்படுது. விசாக நட்சத்திரம் பௌர்ணமி திதியில 16/5/2022 அன்னைக்கு இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு ஒன்று ஏற்படுது. இந்த சந்திர கிரகணத்தப்போ என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் நிச்சயமாக வீட்டை விட்டு வெளியவே வரக்கூடாது. அது ஏன் வரக்கூடாது அப்படின்னா அந்த மறைச்சிருக்கக்கூடிய அந்த காலத்தப்போ சூரியன் வந்து சூரியனும் சந்திரனுக்கும் இடையில பூமி வந்து அந்த மறைச்சிருக்கக்கூடிய அந்த காலத்தப்போ மேலேருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுகள் என்பது அந்த தாயோட உடம்பையும் சரி அந்த குழந்தையோட உடம்பையும் சரி உள்ள வளரக்கூடிய அந்த கருவோட உடம்பையும் சரி பாதிக்கும். அதனால தான் பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஏதாவது ஊனமாவோ நோய் தாக்கி பிறக்கும் அப்படின்றதுக்காக இந்த கதிர்வீச்சுகள் ரொம்ப ஆபத்தானது, அதனால வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரி காலத்தப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பிணி பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தர்பிப்புள்ள வந்து கொண்டையில் சொரிப்பாங்க. என்ன காரணம்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜியை எடுக்கக்கூடிய அந்த பக்குவம் அதுக்கு அந்த தர்பிப்புளுக்கு ரொம்ப ஜாஸ்தி, அந்த நெகட்டிவ் எனர்ஜி கிட்ட வரக்கூடாது. அதனால தான் இந்த தர்பிப்புள்ளை பயன்படுத்தினாங்க. அப்போ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சமைத்து வைத்த உணவுகளை சாப்பிடக்கூடாது. அதுக்கு உங்களுக்கு கிரகணம் ஏற்படக்கூடிய அந்த நேரத்துக்கு முன்னாடியே அந்த உணவுகள் என்பது நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்ருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த உணவுகள் இருந்தாலும் அதற்கப்புறம் அந்த கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த உணவு சாப்பிடக்கூடாது. புதுசாக தான் உணவை நீங்கள் சமைச்சு சாப்பிடணும். அதே மாதிரி தண்ணி இருக்குமே அந்த தண்ணியை நாங்கள் எப்படி திரும்ப பயன்படுத்துறதா இல்லையா, நல்லா அந்த தண்ணியை நாங்கள் தூக்கியில் ஊற்றிடணுமா அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் அந்த குடிக்கிறதுக்காக வச்சிருக்க அந்த பானையில் வச்சிருக்கக்கூடிய அந்த தண்ணியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தர்பப்புள்ள போட்டுச்சிட்டிங்கன்னா அந்த கதிர்வீச்சால் அந்த பாதிப்புகள் என்பது ஏற்படாது. அப்போ மேலேருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சு எந்தெந்த பொருளெல்லாம் படுதோ அப்போ அந்த பாதிப்புகள் என்பது உண்டு. அப்போ இது எப்போ இந்த ஏற்படுது என்ன டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 16/5/2022 அன்னைக்கு காலை 7:57 ஆரம்பித்து, இந்திய நேரப்படி நான் சொல்கிறேன், காலை 7:57 ஆரம்பித்து 11:25 காலை சந்திர கிரகணம் என்பது முடியுது. அப்போ இது எந்தெந்த நாடுகளில் தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, அதுக்கப்புறம் வந்து பசிபிக் அண்ட் அட்லாண்டிக் ஓஷன், அண்டார்டிகா, ஸோ இந்த மாதிரி நாடுகளில் மட்டும்தான் தெரியும். இந்தியாவில் நிச்சயமாக தெரியாது. ஸோ இந்தியாவில் இருக்கவங்க இதை நினச்சி பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சில பேர் இந்த வீடியோவை வந்து நீங்கள் கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்ப்பீங்க, சாரிங்க இன்னைக்கு கிரகணம்னே எனக்கு தெரியாது, நான் வெளியே போயிட்டு வந்துட்டேன், நான் இப்போ வந்து 9 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், 5 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், என்னோட குழந்தை எதுவும் பாதிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்தியாவில் இது பிரச்சனை கிடையாது. இந்த கிரகணம் என்பது எங்கு தெரியுதோ அந்த இடத்துல வரக்கூடிய அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு மட்டும்தான் பிரச்சனையே தவிர இது தெரியாத இடத்துல இது நிகழாத ஒரு இடத்துல அந்த கர்ப்பிணி பெண்கள் இதை நினைச்சு வருத்தப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அப்போ அந்த கிரகண காலத்தப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பூஜை அறைகள் மூடி இருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னேன். அப்போ அந்த தர்ப்பிப்புள்ள போட்டு வச்சுட்டு நீங்கள் அந்த தண்ணியை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூஜை அறைகளை வந்து க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஏதாவது நீங்கள் துடைக்கிறது, வீட்டு துடைக்கிறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பண்ணணும். கிரகண காலத்தப்பே வந்து நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.